பாசிப்பருப்பு பாயசம் செய்யலாம். பாசிப்பருப்பு பாயசம் செய்யறதுக்கு தேவையான பொருள்கள், பாசிப்பருப்பு ஒரு கப்பு எடுத்துருக்குறேன், வெல்லம் ஒரு கப்பு, தேங்காய் கொப்பரையாவது சரி பச்சை தேங்காயாவது சரி, முந்திரி, திராட்சை, கசகசா ஒரு 2 ஸ்பூன், அவ்வளோ அரிசி வறுத்து எடுத்துருக்குறேன், ஏலக்கி பொடி, பாசிப்பருப்பு கொஞ்சம் சூடு பண்ணிட்டு அதை குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 2 விசில் வந்தால் போதும். இது தாளிச்சிக்கலாம். நெய் ஊத்திட்டு இருக்கிற கடாயில் முந்திரி போட்டுட்டு இருக்கிறேன். இது கொஞ்சம் லைட் கலர், ரோஸ் கலர் வரட்டும். திராட்சை போட்டுட்டு இருக்கிறேன். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரை ஆயிடுச்சு. மிக்சி ஜாரில் கசகசை, அரிசி, தேங்காய் இதெல்லாம் நைஸ் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்க பருப்பு கூட வெந்து போச்சு. இப்படி தான் வெந்திருக்கணும். நிறைய வெந்தால் நல்லா இருக்காது, பேஸ்ட் மாதிரி வைக்கக்கூடாது. அது வாய்க்கு கிடைச்சா நல்லா இருக்கும் பருப்பு. பாருங்க இது மசாலா, தேங்காய் மிக்ஸி பண்ணி வச்ச தேங்காய் போட்டுட்டு இருக்கிறேன், வெல்லம் கறியை வச்சு போட்டுட்டு இருக்கிறேன். ஏன்னா வெள்ளத்தில் மண் இருக்கும் இல்லையா, அதனால இலக்கி போட்டுட்டு இருக்கிறேன். இப்போ இது கேஸ் மேலே வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். பாருங்க கொதி வரப்போகுது. இப்போ இந்த முந்திரி திராட்சை பாதி இதில் போட்டுருக்கிறேன். பாருங்க எவ்வளோ நல்லா கொதிக்குது. பாசிப்பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சர்விங் பவுலில் எடுத்துட்டு அதில் மீந்தி இருக்கிற பாதி வச்சுருந்தோம் இல்லையா முந்திரி பருப்பு, அதோ கார்னிஷுக்காக போட்டுட்டு இருக்கிறேன். பாருங்கள் பாசிப்பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. பாசிப்பருப்பு பாயசம் ரெடி.